பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ காசு போட்டு வாங்கி கடைசியாக நான் பாக்ஸ் பெருசாக இருக்குது நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா கடைசியாக எல்லாம் பொசுக்குன்னு போயிடுச்சு. ஆர்டர் பண்ண பொருளே இல்லை, ஆர்டர் பண்ண பொருளும் இல்லை, வந்த பொருளான ஒரு குவாலிட்டியும் கிடையாது. டால் ஒன்று, சிக்கனில் கிரேவி, மட்டனில் கிரேவி, இது எல்லாமே இது ஒன்றுக்காக கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டுட்டு செல்லை சும்மா நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருந்துச்சு, அதை பார்த்த உடனே அதை எனக்கு சாப்பிட்ணும், அட்லீஸ்ட் டேஸ்ட்டாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸுக்கு ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இந்த கடை தான், இந்த கடை தான் பார்பிக்யூ நேஷன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. முக்கியமாக அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது இவ்வளோ ரேட்டுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பார்பிக்யூ, ஓ ஆ, இது கிட்ட எடுத்தாக்கா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வரேன், ஓப்பன் பண்ணும்போது தனித்தனியாக வச்சுருக்காங்க பேக்கிங். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐவா ஆ, ஓப்பன் பண்ணாக்கா மேலே ஒரு 5 டப்பா இருக்குது. இல்லை என்னென்ன இருக்குன்னு தெரில, எடுத்து வச்சுருவோம். குலோப் ஜாமுன், இது ஏதோ சாக்லேட் மாதிரி இருக்குது, மயோனஸ் நினைக்கிறேன். இது ஏதோ க்ரீன் சட்னி போல் இருக்குது. ஓகே, இதை எடுத்து போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசனையாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிருந்தோம், நிறைய பாக்ஸ் இருக்குது. முதல்ல என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, புதுசாக இருக்குது. என்னென்ன என்ன ஐட்டங்களோ ஓப்பன் பண்ணி பார்த்துடுவோம். இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. இது சின்ன சின்ன பாக்ஸாக நிறையா இருக்கேப்பா. ஓகே, மொத்தம் இதில் 15 ஐட்டம் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சொல்கிறேன் இல்லை, அப்படியே ரிவ்யூ பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் இருக்குது. இது என்ன சொன்னேன், ப்ரான். என்ன ப்ரான் இது? கோஸ்டல் ப்ரான். கோஸ்டல் ப்ரான் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வால் மீஸோட கொடுத்தேன் அந்த வாலோட இருக்குது. இது எப்படி சாப்பிட்றது, அப்படியே தான் சாப்பிடணுமோ? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ப்ரானில் இதை எடுப்பாங்க, ஆனால் இவங்க எடுக்கலை, என்ன காரணம்னு தெரியல. இருக்கலாம், சில்லி கிரில் ஃபிஷ் நல்லா போன்லெஸ்ஸாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். செம்மையாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை பிரிச்சுடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ரைஸ் கேக். கரெக்டாக சொல்கிறேன்ல, அது ஏன் சிரிச்சிட்டே இருக்கேன். இது வந்து நான் இது 4வது முறை சொல்கிறேன், திரும்ப திரும்ப வாயிலே வரல. அரிசியை பச்சையாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இதில் ஏதோ தொட்டு திங்கணுமான்னு தெரில, நான் அப்படியே சாப்பிட்றேன். இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதனால் அப்படியே சாப்பிட்லாம் போல இருக்கு. அது வந்து நானே சொல்லிடுறேன், பீட்ரூட் கபாப். பீட்ரூட் கபாப், ஆமாம், அப்படி தான் போட்டிருக்காங்க. வெஜ்ஜா நான்வெஜ்லாம் தெரில, வெஜ்ஜு தான். பீட்ரூட் கபாப் இல்லை, நான்வெஜ் தான். எப்படி ஃபுல்லாகவே நான்வெஜ் தாங்க? ஃபுல்லாகவே நான்வெஜ் தானா? நான்வெஜ் தான். இது வெஜ்ஜு தான், இது ரெண்டுமே வெஜ்ஜு தான். வெஜ்ஜு தான், ஷோர். இதில் 2 ஐட்டம் இருக்கு. இது என்ன சிக்கனு? சிக்கன் 65. இது வந்து சிக்கன் ஸ்டீவ். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் மாதிரியே இருக்கு, கிரில் பண்ண மீன் மாதிரியே. நல்லா சூப்பராக வந்துருக்கு, இது நல்லா இருக்கு டேஸ்ட்டு. இது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. சாலட் இருக்குது, இதை வச்சுட்டு சாப்பிடாமல் எல்லாம் தனித்தனியாக சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டுட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். இது என்னது? மட்டன், மட்டன் ரோகிணி. மட்டன் ரோகிணியா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்போட கொடுத்துட்டாங்க. இதுக்கு சாப்பாடு இருந்துச்சுன்னா நல்லா தொட்டு வச்சு சாப்பிட்லாம். மட்டன் ரோஹிணியா, மட்டன் குழம்பு மாதிரி இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ரைத்தா ரைத்தா எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? வெறும் கொடுத்த காசுக்கு அதாவது கொடுத்தானேங்க. ஓ, நிறையா தயிரை போட்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து தயிரில் பார்த்திங்கன்னா கேரட்டு வெள்ளரிக்காய்லாம் இருக்குது. வெங்காயம் இல்லை, இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வெங்காயம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குப்பா, டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்கன், சிக்கன்னு போட்டிருக்கு. முழு பேர் பட்டர் சிக்கன் மசாலா. மயோனைஸ்லாம் ஓப்பன் பண்ணவே இல்லையே. இதெல்லாம் வந்து சிக்கனோட இதோட சேர்த்து சாப்பிட்ருக்கணும். இதுக்கு தானே கொடுத்தாங்க. மயோனைஸ்னா புளிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணது தால் வெஜ்ஜு. இது எதுக்கு இதில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. மெனுவில் இல்லையா? மெனுவில் தால் கிடையாது. அப்போ வேறு எதுக்கோ பதிலாக இதை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. நிறைய ஐட்டம் வந்து வேறு வேறு இருக்குது. சிக்கன் விங்ஸ் எல்லாம் இருந்தது. சிக்கன் விங்ஸ் எல்லாம் காணோம். சிக்கன் விங்ஸ்லாம் இல்லையா? சிக்கன் விங்ஸ் எல்லாம் இதில் மெனுவில் இருக்குது, ஆனால் அதில் இல்லை. ஆர்டர் பண்ணது ஒன்று, வந்தது ஒன்றா இருக்குது. ஆமாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐயப்பா சிக்கன் பிரியாணி. சத்தியமாக மெனுவில் இல்லை. சிக்கன் பிரியாணி மெனுவில் இல்லை. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா இங்கே கிரேவி, இங்கே கிரேவி, தால்லாம் இருக்குது. இதுக்கு வந்து ரெண்டு ரொட்டி கொடுத்துருக்காங்க. பரோட்டா, என்ன பரோட்டா இது? இது பார்த்திங்கன்னா லச்சா பரோட்டாவாம், பராத்தாவாம். இதுக்கு பார்த்திங்கனாக்கா தால் ஒன்று, சிக்கனில் கிரேவி, மட்டனில் கிரேவி, இது எல்லாமே இது ஒன்றுக்காக கொடுத்துருக்காங்க. பிரியாணிக்கு ரைத்தா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது என்ன கணக்குனே தெரில, இவ்வளோ போட்டிருக்கிறாங்க அமௌண்ட்டு. சத்தியமாக ஒர்த்தே கிடையாது, சத்தியமாக ஒர்த்தே கிடையாது. இருங்க, சிக்கன் விங்ஸ் வரல, மஷ்ரூம் ரைஸ் கேக் வரல. ஆர்டர் பண்ணது ஒன்று, இதில் வந்தது ஒன்றா இருக்குது. குலோப் ஜாமுன் சத்தியமாக இல்லை. குலோப் ஜாமுன் லிஸ்ட்லேயே இல்லையா? இது கொடுத்துருக்காங்க. இது என்ன பாயாசமா? பாயாசமாக இருக்குது, ஆனால் பாயாசமும் இல்லை. பாயாசம் தான், பாயாசம் இல்லை. இது என்ன? அது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கல, பரோட்டா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கல. எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஏன்னா அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளோ காசு போட்டு வாங்கி கடைசியாக நான் பாக்ஸ் பெருசாக இருக்கு, நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா கடைசியாக எல்லாம் பொசுக்குன்னு போயிடுச்சு. என்ன இப்படி ஆகி போச்சு? 1000 போச்சா? ஒருவேளை டைம் ஆகிடுச்சின்னு கூட மாற்றி போட்டாங்களோ அப்படின்னா சொல்லியிருக்கலாம், இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பிரியாணி டேஸ்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஓரளவு டேஸ்ட்லாம் ஓகே தான், ஆனால் இவ்வளோ ரேட்டு. சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பெரிய சைஸ் ரைஸாக இருக்குது, ஆனால் பாஸ்மதி ரைஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. சிக்கன் நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இது சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஓகே, லாஸ்ட்டாக பரோட்டா பார்த்துடலாம். பரோட்டா மட்டும்தான் இன்னும் பார்க்கல, அது பிச்சுட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம் இருக்கு. ஆ, பிச்சாச்சு. சாஃப்ட்டாக இருக்கு. ஆ, சாஃப்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக இது மட்டும்தான் என்ன டேஸ்ட்டு பார்க்கல. பரோட்டாவும் இந்த பட்டர் சிக்கன் மசாலாவும் தான் என்ன டேஸ்ட்டு பார்க்கல. இதையும் பார்த்துடலாம். தால் டேஸ்ட் பார்த்தீங்களா? அது எனக்கு வேணாம். ஓ, வெஜ்ஜின்றதுனால வேண்டாம். நீ வச்சு சாப்பிடு, எனக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. சத்தியமாக ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறது, உங்கள் விருப்பம், இதை பார்த்துட்டு வாங்கணும்னு வச்சா வாங்குங்க. இது முழுக்க முழுக்க எங்களோட ஒப்பீனியன் தான். இது வந்து 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, அவ்வளோதான். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது இதெல்லாம் இல்லை. இல்லை, கண்டிப்பாக இல்லை. குவான்டிட்டியும் இல்லை. ஆர்டர் பண்ண பொருளே இல்லை. ஆர்டர் பண்ண பொருளும் இல்லை. வந்த பொருளான ஒரு குவாலிட்டியும் கிடையாது.
இல்லாத பிரியாணி ஏன் இங்கே வருது, இல்லாத தால் ஏன் வருது, நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. நான் ஒரு பக்கம் சாப்பிட்டு இருக்கேன், அம்மாட்டும் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். பின்ன காசு நான் தான் கொடுத்தேன், நான் தான் புலம்பி ஆகணும். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. எனக்கு வந்து சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி ஏமாறாதீங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.